ஏமா போதுமா, இது என்ன ஃபினிஷிங் டச்சா? ட்விஸ்ட் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. ஓகே தயவுசெய்து யாரும் இதை ட்ரை பண்ணிடுறாங்க. ஆமாம், வீட்டில் யாரும் இதை ட்ரை பண்ணிடுறாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இவர் எங்கள் சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கேம் விளையாடி ரொம்ப நேரம் ஆச்சுங்க, நேரில் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்னைக்கு நாங்கள் சூப்பராக ஒரு கேம் விளையாட போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னடா இவங்க சமைக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. ஆமா, அங்க பாருங்க பவுடர் எல்லாம் வச்சு சமைப்பாங்களா? இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், இது வந்து ஜிலேபி பவுடர், கலர், இது வந்து கார்ன்ஃபிளவர். ஓகே, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பவுடர் இருக்குது. அஞ்சு இருக்கு, ஆனா ரொம்ப டேஞ்சரான பவுடர் இதுன்னா இதுதான். ஆமா, சோ இன்னைக்கு என்ன கேம்னு பாத்தீங்க அப்படின்னா பவுடர் கேம். பவுடர் கேம் அப்படிங்கிறது நித்யா எங்கேயோ ஆட்டை பிடிச்சி எங்கெங்கயோ இருந்தா கொண்டு வந்து சொன்னா, அப்படி அது ஏதோ கொஸ்டின் அதை கேட்பாங்க, தவறுதலா பதில் சொல்லலாம். பவுடர் அப்படி கொட்டி முடிஞ்சு சட்டு நடிப்பாங்க அப்படின்னு, அப்படி சட்டு அடி. ஆமா, மிளகாய் தூள் இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பார் தூள் இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்க போறோம். ஆமா, அது பிளைனா அடிக்காம கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு அப்படி அடிச்சோம் அப்படின்னா அப்படியே பிசு பிசு விட்டோம். ஆமா, பவுடர் மட்டும் நம்ம தண்ணி கலக்க வேண்டாம், பவுடர் கார்ன்ஃபிளவர். ஓகே, கேமோட ரூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆளாந்து அஞ்சஞ்சு கேள்வி கேட்போம், முப்பது முப்பது செகண்ட். ஸோ நான் கேட்குற கேள்வி நித்யா 30 செகண்டுக்குள்ளே பதில் சொல்லிட்டா அப்படின்னா அவள் வின்னு, அப்படி தோத்துட்டா அப்படின்னா எனக்கு பிடிச்ச பவுடர் ஏதாச்சும் கையில் கொட்டி கொஞ்சம் தண்ணி கரைச்சி விட்டு அப்படியே அப்படியே புளியை நம்பி விடுவேன். ஸோ இதுதான் கேம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நித்யோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அல்லது நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் டமால் தட்டி விட்டுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், கரெக்டா? பரவாயில்ல, குத்துமேப்பா அடிச்சுட்டேன், 20 செகண்ட் ஆச்சு, ஜெயிச்சிட்டேன், சூப்பர் சந்தோஷம். நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், எப்படி இப்படி ஆகிச்சிருக்கீங்க? தோராயமா குத்துவேப்பா அடிச்சுட்டேன். சரி, எனக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால சரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, வான் பானு போனோமா இல்ல கிருஷ்ணா சீஸ் போனோமா அப்படின்னு நினைச்சு. சரி, எதுக்கும் வேற கிருஷ்ணா சீஸ்னே சொல்லுவோம், ஏன்னா இப்ப பாபுஜெல்லாம் சாப்பிட்டதுல சொல்லியிருக்க அப்படி, அதனால அது சும்மா கெஸ் பண்ணலாம் பண்ணேன். என்னமோ தெய்வாதீகம், கடவுள் இருக்கிறான் குமாரு அப்படிங்கிற மாதிரி தான். பீச்சாங்கையிலே புளியும் வைப்போம், தண்ணியோட நான் மிக்ஸ் பண்ணிட்டா லைட்டா சின்னதா டிராப்பா, எனக்கு கொஞ்சம் கெட்டியான கெட்டியான பதமா அவ்வளவு தான், சொட்டு சொட்டா எனக்கு நானே ஆஃப் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேங்க. அவ்வளவுதான், போது போது போது, மஞ்சத்தூள் கண்ணு முடிக்குமா? ரெடி, 1 2 3. சாரி சாரி, இந்த க்வெஸ்சன் நான் இவரை பார்த்து கேட்கலான்னு இருந்தாங்க, இவர் என்ன பார்த்து கேட்டாரு? ஓகே, இவர் மஞ்சத்தூள் இது பண்ணாரு, நாம பாவ அப்படின்னு பவுடர் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாங்க. சரி, பவுடர் டன். அந்த மூஞ்சில் அடிக்கிறதுக்கு வேற இந்த கோகல் சாண்டா இந்த மாதிரி எல்லாம் இல்லையா, போரோ பிளஸ் தான் இருக்குதா? சக்கம்மா அவன ரத்த கக்கவை. ஐயோ, இவ என் மூஞ்சில அடிச்சுட்டு இங்க பாருங்க, கையில பவுடர் போட்டது அதிகமா இருக்கு. நம்ம மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நடந்துச்சு? ஓகே, சோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படினா மதியானம் நடந்துச்சு. டைம் மதியானம் நடந்துச்சு, ஐ திங்க் 11:30. எங்க மதியம் 11:30ங்களா? டைம் 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 எடுத்துருக்கங்க.
எப்படி இருக்குங்க பாக்கறதுக்கு? ஏதோ இங்க எல்லாம் ரத்தம் வந்து ரத்தம் வந்து எடுத்த மாதிரி இருக்குது. பாரதியாரோட இறந்த நாள் இது. பாரதியார் இதுவும் இப்ப நமக்கு மேரேஜ் ஆச்சு இல்லீங்களா? மேரேஜ் ஆனா மேரேஜ் ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடிதாங்க. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தீபாவளி தல தீபாவளி வந்துச்சு இல்லையா? ஆமா, தல தீபாவளிக்கு நாம எங்க போனும்? ஓகே ஸ்டார்ட். சோ தல தீபாவளிக்கு நாங்க எங்க போயிருந்தோம் அப்படினா இவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஷீலா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படியே கரெக்ட்டா? இல்ல நீங்க கன்ஃபார்மா சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். ஷீலா வீட்டுக்கு தான் டைம் இல்லடி, டைம் இருக்கு, நீங்க ஓச்சு கூட சொல்லலாம். சரி, அப்டினா தல தீபாவளிக்கு வேற எங்க போயிருந்தோம் அப்படினா பிரியாக்கா வீட்டுக்கு. சத்தியமா வரால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. வேற எங்க போயிருந்த தல தீபாவளிக்கு? தல தீபாவளிக்கு ஐயோ ஐயோ, தல தீபாவளிக்கு முடிஞ்சி முடிஞ்சி. சூப்பர். ஏனா நாங்க தல தீபாவளிக்கு எங்கயுமே போலீங்க, வீட்ல தான் இருந்தோம். அட பிக்காலி பல, என்னடா நடக்குது இங்க? நான் எங்கயோ போனே, எங்கயோ போனே நினைச்சிட்டேன். வெரி பேட். யூ நோ அஞ்சல் தேய்ச்சாச்சுல்ல? அது உங்களுக்கு, எனக்கு. ஓ ஓகே. தண்ணி சிப்பா எடுத்து வச்சுக்கோ. ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்டோ. இது காப்பிரைட்ல இருந்தா அப்புறம் போக வேண்டியதாங்கண்ணாடோ. அதான் உங்க உங்க கையில இருக்கிறது எல்லாம் என் கையில தன்வினை தன்னை சுடும் மஞ்சத்துல அப்படிதான் கீழே விழுகுது. ஆமா, டும் டும் டும். அடுத்தது வந்து நான் வந்து மூணாவது கேள்வி நித்யா கேட்க போறேன். ஆக்சுவலா என் மூஞ்சில இருந்து ஒரே ஒரு கலர் தாங்க இருக்கு, இவர் மூஞ்சில இருந்து மூணு கலர் இருக்கு. மூஞ்சி ரெண்டு கலர் இருக்கு. ஆமால்ல, இந்த பக்கம். ஆமா, இப்ப நம்ம இருக்கிற வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்து வந்து குடி வந்து குண்டியா. அது எந்த தேதியில வந்தோம்? மாட்டிக்கிட்டே ராசா மாட்டிக்கிட்டே. வெரி பேட், வெரி பேட். என்ன தெரியுது சொல்லு பார்க்கலாம். ரொம்ப பொத்து நுழுகுது. ஜான்வரி 17 வந்து பால் காய்ச்சணும் சரியா? ஓ, ஞாபக சக்திக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு. சரி, அவ்வளோதான் தோத்தாச்சு. அப்புறம் என்னத்து போயிட்டு இதுக்கப்புறம் பாயிண்ட் விளாவரையே சொல்லிக்கிட்டு. சரி ஓகே, நடக்கட்டும். கார்ன்ஃப்ளவரா? இதெல்லாம் வந்து சாப்பாடில் போடும்போது அது அப்படியே முறு முறு முறுன்னு வரும். என் முகத்தில் போடும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, ஃபேஷியல். ஓகே, பொத்து போ. கீழே குனிஞ்சனால உங்களுக்கு இது அநேகமா. அவரோட ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தின்னு நினைக்கிறேங்க. அவ்வளவுதான், இந்த ஜீன்ஸ் பேண்ட் வெளியில் போட முடியாது. அவ்வளவுதான், நம்ம மீட் பண்ணி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம எங்க வெளியில் போனோம்? ஓகே ஸ்டார்ட். நம்ம மீட் பண்ணி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம எங்கேயுமே போகல, கரெக்டா? மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போன தெரியல.
ஸோ பவுடர் தண்ணியில் கரைச்சி கண்ணு முடிக்கும். ஓகே ஒன்றும் பெருசாக இதாகலை. மறுபடியும் வாய்க்கலையா கடிகம். டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எரியுது. ஆமாம், இது இது இல்லை, ஜில் ஜில் கூல் கூல்ல. நாலாவது கேள்வி எனக்கு பிடித்தமான துறையிலேருந்து கேட்கலான்னு இருக்கேன், சினிமாலேருந்து கேட்கலான்னு இருக்கிறேன். கேளுங்க, தாராளமாக கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஓகே, நித்யா வந்து விஜய் ரசிகர், அதனால் ரசிகை, அதனால் விஜயை பற்றி நான் கேட்கல. விஜய் பற்றி கேட்டேன்னா கண்டிப்பாக ஏதாவது கரெக்டாக பதில் சொல்லுவா. எங்கள் பெரிய தலை கமல்ஹாசன், கமல்ஹாசனோட பிறந்த நாள் இது. ஐயோ, டைமர் 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 இரு 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 இரு. ஐயோ, இது வேறு மறந்துட்டேண்ணா, யோசிச்சுட்டு அதுக்குள்ளே யோசிச்சுட்டு வா. ஆ சரி, ஓகே, டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ, கமல்ஹாசனோட பிறந்த நாள். ஆமாம், இவ்வளோ நேரம் யோசிச்சு நான் கிடைக்கல, அதனால் இப்போ மறுபடியும் கேள்வியாக கேட்டுக்கான்ட்டுக்கிறான். 10 செகண்ட், ஒரு சான்ஸ் அவுட் ஆகி போச்சு. இன்னும் 15 செகண்ட் இருக்கு. 15 தானா? கரெக்டாக 15 செகண்ட். இன்னொரு டேக் ட்ரை பண்ணுறியா இல்லை சோழி முடிச்சுக்கலாமா? நவம்பர் 13 முடிச்சிடலாமா? இதோட தப்பு, சீக்கிரம். 5 செகண்ட் இருக்கு, 4 செகண்ட் இருக்கு, நம்பர் 17, 3 செகண்ட் இருக்கு, 2 செகண்ட் இருக்கு, 1 செகண்ட் இருக்கு, முடிஞ்சு. இதுக்கு நான் பதில் சொல்றேன், தலைவரோட பிறந்த நாள் நவம்பர் 7. வேற வழி இல்லம்மா, கடைசியாக தான் இருக்குது. தும்மலாக வரும், எரியும். விடு, லைட்டாக இது பண்ணிக்கலாம். விடு, தயவுசெய்து யார் இதை ட்ரை பண்ணிடுறாங்க? ஆமாம், வீட்டில் யாரும் இதை ட்ரை பண்ணிடுறாங்க. ஓகே, சாம்பார் ஸோ நித்யா ஒன்று நெத்தி பாகம் மட்டும் பெண்டிங் இருக்குது, ஆனால் இம்மா நான் நெத்தியில் ஒரு பட்ட மாதிரி தெரிச்சுலாம் நினைக்கிறேன். மெதுவாக கண்ணில் படாமல் மூக்கு மூக்கில் வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்பப்போ மோந்து பார்த்துக்கோ. இந்த எரிய போகுது நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு நம்ம இது 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 நான் இது மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன் டைமர். ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆரம்பித்தா பேசாமல் நான் இப்போ கேள்வி கேட்கட்டுந்தேன் அப்படின்னா என்ன டைமாக கிடச்சிருக்கோம். சரி, ஓகே. ஆ, ஃபஸ்ட்டு வெட்டிங் வெட்டிங் டேக்கு நம்ம எங்கே வெளியே போகணும் ஸ்டார்ட்? ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு அக்டோபர் தெரியும் போலங்க. அக்டோபர் 30 நம்ம எங்கே போனோம் இதெல்லாமா கேட்பாங்க. ஆ, நேற்று என்ன சாப்பிட்டேன், நான் செய்கிறதுல உனக்கு எது பிடிக்கும், அந்த மாதிரி இதை கேட்டேன்னா பரவாயில்ல. கரெக்டாக தேதியெல்லாம் கேட்டேன்னா இங்கேயே டைம் போயிடுச்சு. தேதியில் எங்கே போனோம் ஃபஸ்ட்டு? ஷீலா வீட்டுக்கு இல்லையா? உங்கள் அம்மா வீட்டுக்கு? எங்கள் அம்மா வீட்டுக்கு? அட போங்கயா, ஏய் நான் ஜெயிக்க போகிறேன். எங்கேயுமே போகல. ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு முன்னாடி தீபாவளி வந்துச்சு. ஆ, அக்டோபர் 29 தீபாவளி வந்துச்சு. தீபாவளி தான் நம்ம ஷீலா வீட்டுக்கு போனோம். ஓ, ஓகே. அடுத்த நாள் எங்கள் நம்ம வெட்டிங் டேக்கு வந்து நம்ம கோவை குற்றாலம் போனோம். ஆமாம், ஒரு நாள் போனோம். அது கரெக்டாக எனக்கு அந்த ட்ரெஸ் தான். எனக்கும் ஒரே சேர்த்து பாவம் பரவாயில்ல, அவ்வளோதானா, போதுமா? எல்லாமே தேய்ச்சிட்டு நானே எடுத்தாச்சு. இந்த பக்கம் சிறு சிறுசுன்னு எரியுது. எரியும், எனக்கு ஃபேஸ் எல்லாம் எரியுது. லெமன் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு எரியாது போல, இது தேய்ச்சதுக்கு ஒரு மாதிரி எரியுது. இதெல்லாம் ஸ்கின்ல படவே கூடாது போல. சரி, சீக்கிரம் இது பண்ணிடலாம். 5வது கேள்வி. ஆ, ஓகே, ரெடி. அழுத முடிஞ்சல. நான் உனக்கு திருப்பி 5வது கேள்வி கேட்கணும்ல. அப்படியா? ஆமா, அதுக்குள்ள முடியுமா? முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். கன்க்ளூஷன் ட்விஸ்ட் வச்சிருக்கோம்ல, ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா சோர் சோர். அந்த சேனலில் என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்? ஓகே, 30 செகண்ட்ஸ். ஆனால் நான் இப்போ வந்து தப்பாக சொல்கிறேன், இவர் வந்து அப்போவே சொல்லணுங்க என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ண. நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆ, செப்டம்பர் 22. தப்பு. 21. 15 செகண்ட் இருக்குது, இன்னும் ஒரு சான்ஸ் எடுத்துக்கோ, சொல். செப்டம்பர் 17. நான் ட்விஸ்ட் வைக்கலான்ட்டு இருந்தேன். ஓகே, நான் ஒரு ட்விஸ்ட்டாக நான் என்ன ட்விஸ்ட் வைக்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 2-3 பொடியை கலந்து தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணி அடிக்கலான்ட்டு இருந்தேன். சரி, நான் தான் தோத்துட்டேன் போல. சரி, நம்ம நானே ஐடியா கொடுத்து நானே தொக்கா மாட்டின்னு பார்த்தீங்களா? 1. இது அப்புறம் எதுக்கு பயன்படுத்துவீங்க? இது கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கலக்கிறது பாரு என்ன ஒரு இது.
சரி இவன் தான் பாவம் ஐடியா கொடுத்தானே, அந்த ஒரு பாவத்துக்காவா சரி ஏதாவது ரெண்டு பொடி மட்டும் வச்சுக்கலாம்னு இல்லாம அஞ்சு பொடியும் கலக்கிட்டு வந்துக்கிறான். எல்லாமே கலந்த கலந்து தேய்க்க போறாங்க. ஸ்டார்டா ஸ்டார்ட். இருங்க அவ்வளோதான்ல ஏமா போதுமா, இது என்ன ஃபினிஷிங் டச்சா? இந்த கேம்ல நான் தான் ஜெயிச்சேன். நான் கடைசியாக எதிர்பாராத விதமாக ட்விஸ்ட்ல நானே அதை லாக் ஆகிட்டேன். எனிவேஸ் இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ரொம்ப லென்த்தாக போவேன்னு நினைக்கிறேன். இதோட கட்சியாட்டை முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து கேம் வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கமெண்ட்ல தெரியப்படுது. சேலஞ்ச் வீடியோ, கேம் வீடியோ, ஃபுட் சேலஞ்ச், அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்க. ஸோ இனிமே வந்து நான் தெரிக்க விட போறேன். ஓகேங்க, நம்ம நெத்திலி மீன் வாங்கி சாப்பிடலாம். நாம அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாங்க எல்லாருக்கும். டாடா, பை பை.